அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். December 1 உலக எய்ட்ஸ் தினமாக வந்து உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல சேலத்தில் வருகிற 16/12/2018 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களின் சார்பாக முதல் முறையாக ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. அந்த மாநாட்டோட மிக முக்கிய நோக்கமே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களுடைய ஒரு கவனத்தை வந்து அரசு ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியறதில்ல. ஸோ அந்த ஊழியர்களுடைய மிக சிறந்த பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட், அதாவது இன்கேஸ் அந்த பேஷண்ட் வந்து டெஸ்ட்டுக்கு வராரு, ஹெச்ஐவி டெஸ்ட்டு, அவர் ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு வந்து அவருக்கு இன்கேஸ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்து இதை நம்ம வாயில் சொல்லிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுல ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதாவது வாலண்டியரா வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறவங்கள விட வேற ஒரு நோய்க்காக வந்து அவங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு பாசிட்டிவ் இருந்திருக்கு. அந்த மாதிரி உள்ள நோயாளிகளை வந்து கன்வீனியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, திடீர்னு வந்துட்டு எனக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொன்னோடனே அவங்க வந்து ஷாக் ஆவாங்க. இவந்தோ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கௌரவத்துக்கோசமே ட்ரீட்மெண்ட் வர மாட்டாங்க. பட் அந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து கன்வீனியன்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நேரடியாக பார்த்துருக்கேன், சில பேஷண்ட்டை வந்து காவல்துறை உதவியோட தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் அவங்க இது பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேம்ப்ஸும் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுற எல்லா கேம்ப்ஸும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கேம்ப்ஸ்னா, அம்மா கேம்ப்பு, இன்கேஸ் பிளட் டொனேஷன் கேம்ப் எங்காவது அவங்க ஏரியாவில் போட்டாங்கன்னா இவங்க தான் கண்டக்ட் பண்ணி ஆகணும். அதுபோக எய்ட்ஸ் விழிப்புணர்வு அதாவது ஒரு கேம்ப் போட்டாங்கன்னா அவதும் அவங்க இவங்க தான் கண்டக்ட் பண்ணி ஆகணும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீனேஜில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும்ல, அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு எப்படி மன ரீதியாக வந்து டீல் பண்ணணும் அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இதில் இருக்க இந்த துறையில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இளநிலை பட்டதாரியெல்லாம் கிடையாது, ஒரு பிஜி முடிச்சவங்களா தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. இவங்களுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12-18 தான் இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது, இவங்க வந்து டைரக்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது, இவங்க வந்து ஒரு அடிஷனலா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பணி நிரந்தரம் கிடையாதுனால இஎஸ்ஐபிஎஃப் வந்து கிடையாது, இன்கேஸ் டெத் பெனிஃபிட்டும் கிடையாது. அதாவது டியூட்டியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஒரு டாஸ்மாக்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கூட ஒரு டெத் பெனிஃபிட் வந்து 3 lakhs வரைக்கும் தராங்க, பட் இவங்களுக்கு கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு துப்புரவு பணியானுடைய ஒரு பணி எவ்வளவு நமக்கு முக்கியத்துவமானதோ அதே மாதிரிதான் இவங்களோட பணியை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவங்க இல்லை அப்படின்னா வருங்காலத்துல குடும்பத்துல ஒருத்தருக்கு ஹெச்ஐவி வந்து பரவி இருக்கும் அப்படிங்கறது ஒரு உண்மை நிலை. அதனால இவங்க கட்டாயம் தேவை, இவங்களோட மிகச்சிறந்த பணி நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, உலக நாட்டு மக்களுக்குமே தேவை. குறிப்பாக சொல்ல போனால் மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து 0.27% வந்து எய்ட்ஸ் பரவுறதை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இப்பேற்பட்ட மகத்தான பணியை செய்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் இஎஸ்ஐபிஎஃப்லாம் பிடிக்கணும், ஒரு ஊதிய உயர்வுகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட், அதாவது ஆஸ் இட் இஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி அவங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை முன் வச்சு இவங்க வந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டமோ ஒரு வேலை நிறுத்த போராட்டமோ ஒரு சாலை முறைகளோ பண்ணாம மிகவும் எளிமையான முறையில மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையில வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு, இந்த போராட்டம் தான் மாநாடா அமையுது. இந்த மாநாட்டுல என்னென்ன பண்றாங்க அவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட ஒன்றும் அறியாத ஏழை குழந்தைகளுக்கு இவங்க வந்து உணவுப் பொருட்கள் அடங்கிய வந்து ஒரு பை கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் ராகி, கேழ்வரகு, கம்பு, சோளம் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக சில பேர்த்துக்கு வந்து தையல் மிஷின் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த ஹெச்ஐவினால வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பணியின் போதே வந்து இறந்து போன 3 ஊழியர்களுக்கு வந்து இவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 3 lakhs வரைக்கும் இவங்க ஃபண்டு, அதாவது இவங்களே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ரத்த முகாம் வந்து இவங்க நடத்துகிறாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து மிகவும் எளிமையான முறையிலையும் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய முறையிலையும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி உள்ள ஸ்டாஃப்ங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும், பொதுமக்களை நம்ம தான் வந்து ஆதரிக்கணும். ஸோ இந்த ஊழியர்களுக்கு, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களுக்கு தமிழ் மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. உங்களோட உதவியை வந்து ஒரு பொருளாகவும் பணமாகவும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பணமும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தான் போய் சேருது. அதனால கண்டிப்பா வந்து உங்களுடைய சின்ன உதவி கூட அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யும். நிதி உதவி அளிக்க விரும்புறவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டைரக்டா அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கே போயிடும். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த வீடியோவை எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணக்கூடிய வீடியோ மூலமா ஏதாவது ஹெல்ப் கிடைச்சிருந்தா அது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முன்னேற்றமா இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.